சௌகரியம் இருக்கா சொல்லுங்க, உங்களுக்கு நாங்க நிவர்த்தி பண்ணி தரோம். ஹவுல செய்யணுமா, அது பண்ணணுமா, இது செய்யணுமா, எங்களால முடிஞ்சதை நாங்க செய்யறோம். உங்களுக்கு ஹிதுமத்தை செய்யறதுக்காக வேண்டி நீங்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நாங்கள் அப்படிங்கிற எண்ணம் வரணும். அப்படி ஒவ்வொரு இடத்துலயும் வந்துட்டா எந்த விவகாரமும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஊர் தலைவர்லயும் பிரச்சனை கிடையாது, உலக தலைவர்லயும் பிரச்சனை கிடையாது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமைத்துவத்திற்கு முழு அருகதை உடையவர்கள் அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஒரு ஆள், ஒரு சஹாபி, கூட்டம் இல்ல, ஒரே ஒரு சஹாபி, அதுவும் ஏழை சஹாபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழைகளுக்கு முன்னு ஒரு ஏழை சஹாபி ஒருத்தர் அப்படியே வெளியில வந்து நிக்கிறாங்கன்னு வைங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டாங்க, உடனே ஓடி வந்துருவாங்க. யார் வந்திருக்கிறா, என்னை தேடி யார் வந்திருக்கிறா, உடனே அவங்க இறங்கி போயிடுவாங்க. எத்தனையோ மூத்தவர்களுக்கு, அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹுனுடைய தந்தை வந்து ரொம்ப கொஞ்சம், அபூபக்கர் சித்திக் நாயகம் இஸ்லாத்துல வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் தான் வந்தாங்க, குஹாஃபா ரழியல்லாஹு அன்ஹு. அப்ப வயது முதிர்ந்த ஆளு, அவங்களால அப்போ சரியா நடக்க கூட முடியல, ரெண்டு தோல்ல கைய போட்டு அப்படியே நடத்தி கூட்டு வராங்க குஹாஃபா ரழியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட. எதுக்கு, ஈமான் கொள்றதுக்கு வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லத்தில் அபூபக்கர் சித்திக் நாயகம் தன்னுடைய வாப்பாவை, நடக்க முடியாத தள்ளாடுகிற அந்த வாப்பாவை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடத்தி 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 கூட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க, அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. என்ன அபூபக்கர், என்ன வேலை செஞ்சீங்க நீங்க, ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் நான் உங்க வீட்டுக்கு வந்திருப்பேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னை தேடி வர்ற ஆளு கஷ்டத்தோடு வருவதை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதரிக்க மாட்டார்கள், அங்கீகரிக்க மாட்டார்கள். ஆனால் ஈமான் கொள்ளத்தான் வருகிறார், வேற எந்த காரணத்துக்காண்டி இல்ல. ஈமான் கொள்வதற்கு வந்தால் அவர் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் தேடித்தான் வர வேண்டும் என்கின்ற அம்சம் எல்லாம் இருக்க, ஈமான் கொள்ள வார்த்தை ஆள்கிட்ட சொல்றாங்க, நீங்க சொல்லியிருந்தா நான் உங்க இடத்துக்கு வந்திருப்பனா இல்லையா, என்ன அபூபக்கர் என்ன வேலை செஞ்சிட்டீங்கன்னு சித்தீக் நாயகத்தை கண்டித்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு கிருபை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் நம்ம மேல ஓதன வசனம், லக்கத் ஜாஅக்கும் ரசூலுன், ஒரு ரசூல் உங்ககிட்ட வந்திருக்காங்க. எப்படிப்பட்ட ரசூல் தெரியுமா, அல்லாஹ் சொல்றான், மின் அன்ஃபுசிக்கும், உங்கள இருந்து தான் வந்திருக்காங்க, வேற எந்த ஜாதியில இருந்து நம்ம தேர்ந்தெடுக்கல, வேற எந்த ஜாதியில இருந்து, ஜின்ல இருந்து தேர்ந்தெடுக்கல, மலக்கில இருந்து தேர்ந்தெடுக்கல, உங்களோட ஜாதியான மனுஷனத்துல இருந்து தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அப்படி ஒரு தூதர் உங்ககிட்ட வந்திருக்கிறாங்க. அந்த ரிவாயத்து, அந்த ஆயத்தை குரியா சபா, எத்தனை சபா கராத் இருக்கு, அதுல இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு போன்ற பெருமக்கள் ஏதாச்சும் ஒரு ஹதீஸ் நம்ம கொள்கைக்கு முரணா இருக்கா, அஹ்லு சுன்னாவல் ஜமா கொண்டு வர ஹதீஸ் முரணா இருக்கா, முதல் லைஃபாக்கு அப்புறம் பாத்துக்கலாம், முதல் லைஃப்னு சொல்லிடு. அந்த ராவி சரியில்லை, ராவி சரியில்லைன்னு சொல்றதுக்கு என்ன பெரிய இதா தேவைப்படுது, தக்குவாங்கிறது மட்டும்தான் தேவை, அதுதான் சுத்தமா இல்லையா, அப்புறம் என்ன வேற என்ன தேவைப்படுது. ஒரு ஆளை பத்தி நாம குறை சொல்றதுக்கு முன்னால தக்குவா இருக்கான்னு பாக்கணும், அவரை பத்தி குறை சொல்ல போறமே சொல்லலாம்னு சொன்னாங்க, பிறரை சொல்றதுக்கு முன்னால் நீங்க உங்களை பாருங்கன்னு சொன்னாங்க, அவ்வளவு தூரம் போயிட்டான். அதே மாதிரி குர்ஆனுக்கும் ரிவாயத்திற்கு, ஒவ்வொரு ஆயத்துக்குமே ரிவாயத்து இருக்கிறது. இன்னைக்கு நாங்க எல்லாத்துக்கும் தலைச்சாச்சி 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 இளைஞர்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நாளைக்கு ஒரு காலம் வரும், ரொம்ப தூரத்துல இல்ல, குர்ஆனுடைய ஆயத்துகளையும் லஹீஃப் என்று சொல்லுகிற அம்சவரியா அந்த குர்ஆனையும் ரிவாயத்து செஞ்சது யார், சஹாபாக்கள் தானே. அல்லாஹ்வா பொத்துன்னு போட்டா அப்படியே 30 ஜுஸ்வையும் அப்படியே நேரா போட்டானா, இல்லையே, அங்க அங்கமாக சன்னம் சன்னமாக தேவைக்கு ஏற்ப வசனங்கள் இறங்குகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களிடத்தில் சொல்லுகிறார்கள், இத குர்ஆன் பதிவு செஞ்சுக்கங்க, இது குர்ஆன் பதிவு செஞ்சுக்கங்கன்னு சொல்றாங்க. அந்த அம்சத்துல லக்கத் ஜாஅக்கும் ரசூலுங்கிற அந்த அம்சம், இந்த ஆயத்து இருக்கு பாருங்க, இந்த ஆயத்து ஒரே ஒரு சஹாபி இடத்தில் மாத்திரம் தான் இருந்தது, மத்ததாவது பல பேர்கிட்ட இருந்தது. அதனால சில இயக்கவாதிகள் இந்த ஹதி இந்த ஆயத்தை கூட சர்ச்சைக்குரிய ஆயத்துன்னு சொன்னாங்க. ஆனா அந்த இயக்கங்கள் காணாமல் போய்விட்டது. ஏன்னா இப்ப ஓரளவு தான் மக்களை கெடுத்திருக்கிறாங்க, நல்லா கெடுத்ததுக்கு அப்புறம் ஈடுபடும் இந்த வார்த்தைகள் எல்லாம். குர்ஆன் குர்ஆன் இருக்குதா இல்லையா, குர்ஆன் தாங்க இப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் தட்டி விட்டுருவோம். எப்படி ஹதீஸ்
அப்படின்னு சொன்ன உடனே ஆரம்பத்துல பெருமக்களுடைய சொல்லுங்க, ஒலியுல்லாக்கள் சொன்னாங்க, ஷேகுமார்கள் சொன்னாங்க, ஷேகுநாயகமா சொன்னாங்க, அப்படின்னா சரியா தான் இருக்கும். நான் எடுத்து நடக்கிறேன். ஒரு கட்டம் ஷேகா சொன்னாரு, ஹதீஸ்ல இருக்கா பாருங்க அப்படின்னு அந்த காலம் ஒரு முன்னேற்ற பரிணாம வளர்ச்சியை அடைந்தது. ஹதீசுகள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகள் இவைகள். அப்படியா பெருமானர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உண்மையிலேயே அது சரியா தான் இருக்கணும், நான் எடுத்து நடப்பேன் அப்படிங்கிற ஒரு காட்டம். கெட்டவர்களுடைய பரிணாம வளர்ச்சி கூடியது. ஹதீஸ் அங்க என்ன ஹதீஸுங்க, அது புகாரில இருக்கா, முஸ்லிம்ல இருக்கா, இப்னு மாஜாவில இருக்கா, திருமதியில இருக்கா, நசையில இருக்கா, சொல்லுங்க எடுத்துக்கலாம், சிஹாஹு சித்தால இருந்தா கொண்டு வாங்க அப்படின்னு சொன்ன காலம் இருந்தது. அந்த ஹதீசுகள் மற்ற ஹதீசுகள் எல்லாம் ஓரம் கெட்டப்பட்டது. சிஹாஹு சித்தா என்ற அந்த ஆறு கிரந்தங்கள் ஏகோபித்த இமாம்களால் முடிவு செய்யப்பட்ட அந்த கிரந்தங்களை அங்கீகரித்து சிஹாஹு சித்தாவிலா இருக்கிறது அப்படின்னா சரியா தான் இருக்கும், அதை நாம எடுத்துதான் நடக்கணும் என்கின்ற ஒரு காலம் தாண்டி கெட்டவர்களின் அடுத்த பரிணாம வளர்ச்சி. சிஹாஹு சித்தாவில் கூட புகாரியிலையும் முஸ்லீம்லையும் இருக்கா சொல்லுங்க. மத்ததெல்லாம் விடுங்க, திருமிதி இப்னு மாஜா நசையாது இது எல்லாத்தையும் விட்டுருங்க, சிஹாஹு சித்தா மத்ததெல்லாம் எடுக்க இயலாது, அது புகாரியிலையும் முஸ்லீம்லையும் இருக்கா சொல்லுங்க, நாங்க எடுத்துக்கிறோம் வந்தாங்க. இது எவ்வளவு காலம், இபிலீஸ் என்ன ஒரே இதுல வச்சுக்கிட்டு இருப்பான், நல்ல கெட்டு கெட்டு போய்கிட்டே தானே இருக்கணும், கெட்டவன் கெட்டதுலயே முன்னேறிக்கிட்டு தானே இருக்கணும், வந்தான் அப்படியே வந்து நேரம் புகாரி முஸ்லீம், புகாரி முஸ்லீம்லயே இருக்கு அப்படின்னு அது சஹீஹ் தாங்க, எந்த மாற்றமும் இல்ல, எடுத்து நடக்கணும் அப்படின்னு வந்தான். அதனுடைய பரிணாம வளர்ச்சி, கெட்ட பரிணாம வளர்ச்சி அமைந்தது. புகாரியிலையும் முஸ்லீம்லையும் கூட 200 சொச்ச, இப்ப உள்ள சமீபத்திய அவன் ஆய்வின் அடிப்படையில் 400 சொச்ச ஹதீசுகள் புகாரியில் லைஃப் இருக்கிறது என்று சொல்றான். வேற எங்கேயும் இல்ல, புகாரியில் 400 சொச்ச ஹதீசுகள் ரைஃபான ஹதீசுகள் இடம்பெற்றிருக்கு. கொண்டு வந்துட்டானா, இதுதான் ஆசைப்பட்டோம், இதுதான் நடக்கும் சொல்லி முடிவு செஞ்சோம். இப்ப புகாரியும் முடிஞ்சு போச்சு. புகாரியா, புகாரியிலேயே வந்தாலும் சரி சஹீஹான் பாருங்க. புகாரி அங்க, புகாரியில எந்த ஹதீஸ் சொல்றீங்க நீங்க, எந்த ராவி ரிவாஜ் செய்யறாரு சொல்லுங்க. இப்படியா, அது கொஞ்சம் சர்ச்சைக்குரிய ஹதீசுங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்தாச்சு. அடுத்த பரிணாம வளர்ச்சி என்ன, குரான்ல இருக்குங்க, குரான்ல இருக்கா, ஓ குரானுங்க, அப்படியா, சரி சரி குரான் தானே எடுத்துக்கலாம். குரான்லயா இருக்கு, எந்த ஆயத்துங்க நீங்க சொல்றீங்க, யார் ரிவாய்ச் செஞ்ச ஆயத்தை சொல்றீங்க, வருமா வராதா, நடக்குமா நடக்காதா. இந்த லக்கது ஜாஅக்கும் முந்தைய ஒரு தோன்றிய ஒரு இயக்கம் இந்த ஆயத்தை வந்து பலஹீனமான ஆயத்துங்கிற பட்டியலில் சேர்த்திருந்தது. ஏன்னா ஒரே ஒரு ராவிட்ட அந்த ஆயத்து இருந்துச்சு, அதை தொகுத்து எடுக்கிற சமயத்தில் சுன்னத்தல் ஜமாத்துக்கு வர பிரசாதம் இல்லையா, அதனால இந்த ஆயத்தை எப்படா தட்டுறதுன்னு முந்திரி இயக்கமே பாடுபட்டுச்சு. அன்னைக்கு நடைபெறல, ஆனா காலப்போக்கில் அது ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. நம்ம ஆதரவு வைக்கல, எச்சரிக்கை செய்கிறோம், எச்சரிக்கையா இருந்துக்கங்க, உட பிள்ளைகளை பாதுகாத்துக்கங்க. இந்த ஆயத்தில் அப்படி என்னதான் இருக்கிறது, 100க்கு 100 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மீது காட்டிய கிருபையின் வெளிப்பாடு இருக்கிறது. உங்ககிட்ட ஒரு ரசூல் வந்திருக்காங்க, எப்படிப்பட்ட ரசூல் தெரியுமா, உங்க இனத்திலிருந்தே வந்திருக்காங்கங்க. அல்லாஹ் சொல்றான், இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், மின் அன்ஃபுசிக்கும் உங்கட இனத்திலிருந்து, ஓ ஃபீ ரிவாயத்தின் ஓ மின் அன்ஃபசிக்கும் ஃபேக்கு ஃபத்ஹு வச்சி, அன்ஃபுசிக்கும் லம் வச்சி ஃபத்ஹு வச்சி, அன்ஃபசிக்கும் உங்கட அந்த நஃபஸ்னு சொன்னா மதிக்கு, அதாவது நம்முடைய இதுக்குள்ளால கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியாத, நமது மதிப்புக்குள்ளால் அகப்படாத ஒரு கல் வருது. எவ்வளவுங்க, இதுவரைக்கும் நான் இந்த மாதிரி கல்லை பார்த்தது இல்லைங்க, இது எவ்வளவு பொறுமதியும் தெரியாது. உலகத்துக்கே அனுப்புவோம் இன்டர்நெட் மூலமா, யார் யார் என்ன ரேட் போடுறாங்களா பார்ப்போம், நடக்கா இல்லையா. அன்பசிக்கும் உங்களிலேயே ஆக ரொம்ப நம்ம சிந்தனைக்கு அகப்படாத அளவுக்கு இருக்கா இல்லையா, அவ்வளவு பொறுமதியானவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படிப்பட்ட ரசூல் உங்ககிட்ட வந்திருக்கிறாங்க. அஸீஸுன் அலைஹிமா அனித்தும், உங்களுக்கு எது சரி கஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா ரொம்ப துவண்டு போயிடுவாங்க. ஹரீசுன் அலைக்கும், உங்க மேல ரொம்ப கிருபங்க. பில் முஃமினீன ரவூஃபுன் ரஹீமுன், அல்லாஹு தஆலா அவனது 99 திருநாமங்களில் கட்டுப்பட்ட ரவூஃப் என்ற